வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வந்து வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மலச்சிக்கல் உள்ளவங்களுக்குலாம் இந்த வாழைப்பூ ஃபஸ்ட்டு அது வாழைப்பூ அந்த மேலே இருக்கிற பூ எடுத்து இது வந்து முழுசாக நம்ம எடுக்கணும்னு கிடையாது, அந்த வெள்ளையாக வர அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பெரியப்போ இந்த வெள்ளையாக இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌன் கலர் மேலே பூ வந்து ஃபுல்லாக அந்த ப்ரௌன் கலர் ஃபுல்லாக எடுத்து உள்ளே வெள்ளையாக இருக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம பூ அதை மேலே இருக்கிற பூ வந்து எடுத்துருக்கோம். இதில் அந்த மேலே இருக்க அந்த எலுவஷன் லைட் எலுவஷாக இருக்கிற இடத்துல நம்ம லைட்டை தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த காம்பு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்து நம்ம சீக்கிரமாக இது வந்து வேலை முடியும். இந்த வாழைப்பூ வந்து பெரும்பாலும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்து யாரும் சரியாக வாங்கி சமைக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து மோர் எடுத்துருக்கேன். மோர் உப்பு ரெண்டு கலந்து வச்சுக்கோம். இப்படி போடுறப்ப வந்து இந்த வாழைப்பூ வந்து கருத்து போகாமல் இருக்கும். நம்ம சமைக்கிற வரைக்கும் கருத்து போகாமல் அப்படியே வெள்ளையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எடுக்காத க்ளீன் பண்ணிக்கிறப்போ இந்த வாழைப்பூ வந்து அப்படியே ஒன் ஒன்னே க்ளீன் பண்ணுறப்ப நம்ம எடுத்து இந்த மோரில் போட்டுக்கணும். இப்போ இந்த உள்ளக்கிற பூ வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே நம்ம கொத்தி விட்டு நம்ம கட் பண்ணமா நல்லா சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். பிரியாணிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் வந்து இது அரை கிலோ ரேஷியோவுக்கான அளவு. இது 25 ml வந்து நெய்யும் 25 ml வந்து கரடல எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு சேர்த்து 50 ml நம்ம வந்து எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சி வந்துச்சு. 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்த பிறகு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து இப்படி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா வெடித்து பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். வதங்கி வந்த பிறகு 3 வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா எவ்வளோ அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். மிதமான தீயில் வச்சு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்குறப்ப நம்ம எந்த கலரும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு புதினா கொத்தமல்லி வந்து 1 கைப்பிடி ரெண்டு சேர்த்து 1 கைப்பிடி டைட்டாக ஒரு டைட்டாக அந்த மாதிரி நல்லா இடித்து பிடிச்சா 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ 4 தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 4 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்டு மூடி வைக்கலாம். மூடி எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு கெட்டியான தயிர் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 ஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் மேலே மதந்து வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூ வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பூனாவே வடச்சு சாப்பிடுவோம், பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி செய்யறது நல்லா இருக்கும். இது வந்து நல்லா பிரியாணி டேஸ்ட்டு அது நல்லா தான் இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1-5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். மசாலாவிலே வாழைப்பூ வந்து நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். வதங்கி நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ வந்து நான் 2 கப் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்துக்கலாம்.
நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி கொதிச்ச வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன் பாசுமதி அரிசியில் செஞ்சாலும் அது நல்லாயிருக்கும் நார்மல் வீட்டில் இருக்கிற அரிசியில் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் நார்மல் நல்லா இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் நடுவில் போட்டு கிண்டக்கூடாது நல்லா ஓரமாக போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி அரிசி ஒன்றா கலந்து வர வரைக்கும் வேகட்டும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஐஸ் க்ரீமில் வச்சு நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கணும் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் அப்படியே சிம்மிலே அஞ்சு நிமிஷம் வேக வச்சு நல்லா டைட்டாக மூடி அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் இது மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரம் போட்டு சுடு தண்ணி காய வச்சு அது மேலேயும் வச்சுக்கலாம் இல்லைன்னா தோசை தவா ஹீட் பண்ணி அது மேலேயும் இந்த பாத்திரம் வச்சுக்கலாம் வெந்துச்சு இதுக்கு அந்த தம்மில் இருக்கட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம ஆனியன் ரைத்தா செஞ்சுக்கலாம் 100 ml வந்து நான் தயிர் இட்டு வச்சுருக்கேன் ஒரு கால் தக்காளி வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் தக்காளி ஒரு 2 வெங்காயம் கால் கேரட்டு சும்மா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சும்மா ஒரு 2 இலை அந்த மாதிரி போட்டுக்கலாம் வாசனைக்காக புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம செஞ்ச வாழைப்பூ பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹை ஃபைபர் உள்ள இந்த நல்ல பிரியாணி இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்